ஹாய் ரெட் பிளட்ஸ், வெல்கம் டு நேமி ஸ்டாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு தொடர் போராட்டத்தோட வெற்றியை தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போலாம். ராஜீவ்காந்தி கொலை வழக்குல விசாரணைக்காக கைது செய்யறாங்க. அதுல பேரறிவாளனும் ஒருத்தரா இருக்கிறாரு. யார் இந்த பேரறிவாளன்னா, அற்புதம்மாள் ஞானசேகரனுக்கு மகனா 1971 பிறக்கிறாங்க. கூச்ச சுபாவம் உடையவரு, அன்பானவரு, மியூசிக்ல இன்ட்ரெஸ்டடாவும் இருக்கிறாரு. இவங்க டிப்ளமோ எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கும் முடிச்சிருக்கிறாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்த இவரோட லைஃப்ல 1991 மே 21 அன்னைக்கு ராஜீவ்காந்தி கொலை செய்யப்படுறாங்க. அந்த வழக்குல விசாரணை செய்ய போலீஸ் ஸ்டேஷனுக்கு June 11 கூட்டிட்டு போறாங்க. அந்த இரவு பேரறிவாளனுக்கு May 18, 2022 அன்னைக்கு தான் விடியவே செஞ்சிருக்குது. இந்த விசாரணையில தடா சட்டம் அப்படின்னா என்னன்னே தெரியாம போலீஸோட துன்புறுத்தல்னால அவங்க காட்டுற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயும் சைன் போட்டிருக்கிறாங்க. தடா சட்டம்னா இந்த சட்டத்துல கைது பண்ணவங்களை தடா நீதிமன்றம், தனியா உள்ள நீதிமன்றத்துல தான் விசாரணை பண்ணுவாங்க. இதை தான் நீதிமன்றமே சாட்சியா எடுத்துப்பாங்க. இதுல கைது பண்ணவங்களுக்கு அவ்வளோ ஈஸியா ஜாமீன் கிடைக்காது, அவ்வளோ ஈஸியா வெளியில வரவும் முடியாது. ராஜீவ்காந்தியோட கொலை வழக்குல உண்மையா கொன்னவங்க இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதே தெரியல. உதவி செஞ்சதுக்காக தூக்கு தண்டனைன்னு தீர்ப்பு வழங்கினாங்க. இதை எதிர்த்து தமிழ்நாட்டுல பல போராட்டம் பண்ணாங்க. காஞ்சிபுரத்தை சேர்ந்த செங்கொடி அப்படின்றவங்க சாந்தன், முருகன், பேரறிவாளன் இவங்களை விடுதலை பண்ண சொல்லி தீக்குளிச்சு தன்னோட உயிரை கூட விட்டாங்க. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க சட்டசபையில இவங்களுக்காக விடுதலை பண்ண சொல்லி கோரிக்கையும் வச்சாங்க. தொடர் போராட்டத்துக்கு அப்புறமா தூக்கு தண்டனை வழங்காம ஆயுள் தண்டனையா மத்திய அரசு தீர்ப்பும் கொடுக்கறாங்க. வெடிகுண்டு தயாரிக்க தேவைப்படுற 9 வால்ட் கோல்டன் பேட்டரிய பேரறிவாளன் கொடுத்ததா இவருக்கு தண்டனை கொடுக்கறாங்க. ஆனா பேரறிவாளன், நான் சிவராசன் அப்படின்றவருக்கு பேட்டரி வாங்கி கொடுத்தது உண்மைதான், ஆனா எதுக்காக வாங்கி கொடுக்க சொன்னாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்தாரு. சிவராசனோ, நாங்க கொலை பண்ண போற திட்டம் யாருக்குமே தெரியாது, அப்போ பேரறிவாளனுக்கும் தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சிபிஐ அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து வாக்குமூலத்தை மாத்திட்டோம். அந்த நேரத்துல என்னோட சூழ்நிலையால நானும் எதுவும் பண்ண முடியாத நிலையில இருந்தேன், ஆனா இப்போ நான் சொல்றதுனால அவருக்கு ஏதாவது ஒரு விதத்துல உதவும் அப்படின்னு சிபிஐ அதிகாரி தியாகராஜன் பேட்டியும் கொடுத்திருக்கிறாரு. பேரறிவாளன், நான் பரோல்லாம் வெளியில வரமாட்டேன், வந்தா நிரபராதியா தான் வருவேன்னு பரோல் எதுவுமே அப்ளை பண்ணாம இருந்திருக்கிறாங்க. ஆனா அம்மாக்காக 2 மாசம் பரோல்ல வந்து தன்னோட ஹெல்த்தையும் செக்அப் பண்ணிட்டு ஹெல்த்துக்காக ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி 2 மந்த் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு. 27 வருஷத்துக்கு மேல போராட்டம் May 18, 2022 அன்னைக்கு அந்த போராட்டம் முடிவுக்கு வந்திருக்குது. உச்ச நீதிமன்றம் பேரறிவாளனை விடுதலையும் செஞ்சிட்டாங்க. ஜெயில இருக்கும் போதே பிசிஏ எம்சிஏ டிகிரியை வாங்கி தமிழ்நாட்டிலேயே ஓபன் யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் அப்படின்னு செலக்ட் ஆகி கோல்டன் மெடலும் வாங்கியிருக்கிறாங்க. ஜெயில இருக்கும் போதே தூக்கு கொட்டடியில் இருந்து ஒரு முறையீட்டு மடல் அப்படின்ற புக்கையும் எழுதியிருக்கிறாங்க. அற்புதம்மாளோட தொடர் போராட்டத்தினால கடைசியா நீதியே வென்றிருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.